எழுதும்போது சொல்லி சொல்லி எழுதணும். ஈக்கு ஈக்குன்னு. கவின், குட் கவின். லக்ஷிதா, காலை வணக்கம் லக்ஷிதா. லக்ஷிதா ஸ்லேட் எடுத்துக்கோங்க, எழுத்து பலகை எடுங்க. லக்ஷிதா எழுத்து பலகையில மெய் எழுத்துக்களோட முதல் எழுத்து இக் எழுதுங்க. இக்கு இக் சிவா, இன்னொரு தடவை எழுதுனீங்களா? இக்கு லக்ஷிதா, இக்கு இக்கு. காமிங்க லக்ஷிதா, சூப்பர், வெரி குட் லக்ஷிதா, வெரி குட். இப்ப அடுத்த எழுத்து லக்ஷ்மி, ரெண்டாவது எழுத்து எழுதுவோமா? ரெண்டாவது எழுத்து என்ன எழுத்து? இக்குக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லு கவின். இங்கு, வெரி குட். இங்கு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், மறுபடியும் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், குட்டி கர்வ், சின்ன ஸ்லீப்பிங் லைன், பெரிய ஸ்டாண்டிங் லைன், மேல ஒரு டாட். இங்கு ரொம்ப ஈஸியில இந்த எழுத்து ட்ரை பண்ணுங்க. இங்கு இங்கு ஓ சூப்பர் கௌதம் ரிஷி, வெரி குட் கௌதம் ரிஷி. இன்னொரு தடவை எழுதுங்க, ஒன் மோர் டைம், இன்னொரு தடவை. கவின், வெரி குட் கவின். கவின் இன்னொரு தடவை எழுதுங்க. கௌஷிக், கௌஷிக் வெரி குட். கௌஷிக் ஸ்லேட் எடுங்க, எழுத்து பலகை எடுத்து மெய் எழுத்துக்கள் எழுதி எடுங்க. லக்ஷிதா காமிங்க. ஆத்யஸ்ரீ சூப்பர், வெரி குட் ஆத்யஸ்ரீ, குட் குட். லக்ஷிதா வெரி குட், லக்ஷிதா குட் குட், வெரி குட். சிவா சூப்பர், வெரி குட். கௌஷிக் ஸ்லேட் எடுங்க, கௌஷிக். கௌதம் ரிஷி வெரி குட் சூப்பர். லக்ஷிதா காமி கண்ணா, லக்ஷிதா நோட்ட காமி சூப்பர். வெரி குட் குட் கவின். இன்னொரு தடவை நீட்டா எழுது கவின், இன்னொரு தடவை எழுது. ஒரே கௌஷிக், கௌஷிக் அழிச்சுட்டு நீங்க எழுதி காமிங்க, ரப் பண்ணுங்க. கௌஷிக் தான் ட்ரை பண்ணணும், சரியா? கௌஷிக் நான் உனக்கு முதல் எழுத்து மேமோட போர்டில் எழுதுறேன், என்ன பார்த்து எழுதுங்க. ஓகே, என்ன பார்த்து ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து நான் கீழே எழுதுற பாருங்க, இக்கு. இது நம்ம போன வருஷமே எழுதி படிச்சது தான் இல்லை? ஸோ இது உங்களுக்கு ஈஸி தான், திருப்பி ரிமைண்ட் பண்றோம். இக்கு, இக்கு தான் முதல் எழுத்து, இங்கு ரெண்டாவது எழுத்து. கௌஷிக் எனக்கு ரெண்டு ஒரு ஒரு எழுத்தா எழுதி காமிங்க ஸ்லேட்ல. சரி, மற்ற குழந்தைங்க எல்லாம் மூணாவது எழுத்து எழுதுவோமா?
முதல் எழுத்து என்ன லக்ஷிதா? முதல் எழுத்து என்னம்மா? மெய் எழுத்துக்களோட முதல் எழுத்து என்ன? லக்ஷிதா கேட்டேன், ஜி லக்ஷிதா. வெரி குட் சிவா. சிவா ரெண்டாவது எழுத்து என்ன? மெய் எழுத்துக்களோட ரெண்டாவது எழுத்து என்ன? ரெண்டாவது எழுத்து என்னமா? இங்கு. இங்கு, வெரி குட். ஜெய்கிரீஷ் காலை வணக்கம். காலை வணக்கம் மேம். அப்புறமா பண்ணலாம். சோ அந்த ஹேட்ட கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்லேட் எடுத்துக்கோங்க. மெய் எழுத்துக்கள் எழுதுவோம். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இப்ப எழுத கூடாது, இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் தான் இப்ப எழுதணும். இத அழிக்கிறேன், திரும்ப லக்ஷிதா நம்ம மூணாவது எழுத்து எழுத்து தெரியுமா? மூணாவது எழுத்து உங்களுக்கு இங்கு முதல் எழுத்து, இங்கு ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து என்ன? வெரி குட் லக்ஷிதா. இச். நம்ம இப்ப என்ன எழுத்து எழுத போறோம்? சிவா மூட் பண்ணிக்கோங்க. சிவா இச்சு என்ன எழுத்து? இச்சு. குட் சிவா, வேக வேகமா எழுதுறீங்கல்ல. சரி சிவா, இப்ப என்னெல்லாம் எழுதிருக்கீங்க மேம் சொல்லுங்க, ரீட் பண்ணி சொல்லுங்க. இதுல கௌஷிக் தூக்கி காமிமா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லேட்ட தூக்கி பிடிங்க மேல. இங்கு, வெரி குட் கௌஷிக். மூணாவது இச்சு. லக்ஷிதா வெரி குட்மா. லக்ஷிதா வெரி குட். ஜெய்கிரேஷ் மெய் எழுத்து, முதல் எழுத்து என்ன? இக்கு. இக்கு எழுதுங்க. என்ன எழுத்து சொல்லுங்க? எழுதி காமிங்க. கௌஷிக் மூணாவது எழுத்து எழுதுங்க. இச்சு. என்ன கௌஷிக் லேட்டேங்க? கௌஷிக் மேம். இட்ஸ் வெரி குட் கௌதம் ரிஷி, வெரி குட். லட்சிதா ஆத்யா, ஆத்யா காமிமா. ஜெய்கிரேஷ் எழுதி காமிக்கல மேம். கொண்டும் வெரி குட். மஞ்சள். சரி நம்ம நாலாவது எழுத்து எழுதுவோமா? ஸ்லேட்டை ரப் பண்ணிக்கோங்க, அழிச்சுக்கோங்க ஸ்லேட்டை, கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோங்க. நாலாவது எழுத்து என்ன? எழுதுங்க. இன்ஜ்.
மஞ்சள் இஞ்சி வெரி குட் லக்ஷிதா வெரி குட் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க லக்ஷிதா சூப்பர் கௌசிக் கௌதம் எழுதுங்க ஜெயக்ரிஷ் மேம்க்கு ஒரு லெட்டர் கூட என்ன எழுதி காமிக்கல என்ன பண்றீங்க மேம் ஸ்லேட் இல்லாதனால வரணும் எழுதுறாரு ஏ மேம் ஸ்லேட் இல்ல மேம் ஸ்லேட் ஃபுல்லா ஒரு பென்சில் வச்சு கிறுக்கி வச்சிட்டாரு சோ அவருக்கு சரியா அது அச்சு விழ மாட்டேங்குது ஓ ஜெயக்ரிஷ் பென்சில் எழுதி பழகினீங்க சரி கொஞ்சம் பக்கத்துல காமிங்க மேம் சூப்பர் வெரி குட் சூப்பர் கௌஷிக் வெரி குட் கவின் காமிமா பக்கத்துல காமிங்க கவின் குட் கவின் சூப்பர் லக்ஷிதா வெரி குட் லக்ஷிதா லக்ஷிதா ஆத்யாஸ்ரீ லக்ஷிதா ஆத்யாஸ்ரீ ஆத்யாஸ்ரீ வீடியோ தெரிய மாட்டேங்குது மேம் எழுதிட்டீங்களா சூப்பர் சூப்பர் நான் பார்த்துட்டே இருக்கேன் கௌதம் ரிஷி வெரி குட் கௌதம் ரிஷி சரி அஞ்சாவது எழுத்து பார்க்கலாமா அஞ்சாவது என்ன எழுத்து வரும் லக்ஷிதா சொல்லுங்க இஞ்சுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் லக்ஷிதா வெரி குட் லக்ஷிதா ஈட் எழுதுவோமா இப்போ இட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம்ல ரொம்ப கஷ்டமா ரொம்ப ஈஸி பாருங்க ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் ஒரு டாட் அவ்வளவுதான் இட்டு 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 வர்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுங்க பட்டம் பட்டம் வெரி குட் சிவா நீ சொல்லுமா சிவா இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க வட்டம் சொன்னம் வெரி குட் வட்டம் ஆத்யாஸ்ரீ சூப்பர் ஆத்யாஸ்ரீ கௌஷிக் குட் கௌஷிக் ஆத்யாஸ்ரீ வெரி குட் ஆத்யாஸ்ரீ சூப்பர் ஆத்யாஸ்ரீ சூப்பர் எழுதிருக்கீங்க ஆத்யாஸ்ரீ வெரி குட் ஜெயக்ரேஷ் காமிமா லக்ஷிதா குட் கௌதம் ரிஷி குட் ஜெயக்ரேஷ் சரியா கொஞ்சம் பெரிய பெரிய லெட்டரா எழுதுமா ரொம்ப குட்டி குட்டியா தெரியுது கொஞ்சம் பெருசா எழுதுங்க கொஞ்சம் பெருசா எழுத சொல்றாங்க மேம் சரியா லக்ஷிதா வீடியோ ஆன் பண்ணுங்க அப்படியா சரியா எழுதுங்க லக்ஷிதா லக்ஷிதா இட்டுல சில வார்த்தைகள் சொல்லுங்க சொற்கள் ஒட்டகம் ஒட்டகம் சூப்பர் வெரி குட் கௌஷிக் கௌஷிக் இஞ்சில சில வார்த்தைகள் சொல்லுங்க இஞ்சி கவின் சாரி மேம் கேக்கல
அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது மேம் உங்களுக்கு? ஓகே ஓகே. இத பாக்கே மேம் நான் கட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணட்டுமா மேடம்? ஆ சரி பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம் ஜாயின் பண்ணுங்க. கௌஷிக் இன்ஜினு சில சொற்கள் சொல்லுங்க. இன்ஜி 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 ஓகே இன்ஜி இஞ்சி வெரி குட். இஞ்சி மஞ்சள். சரி அடுத்த எழுத்து போலாமா? ஜெய் கிரேஷ் இட்டுக்கு அடுத்த எழுத்து என்ன சொல்லுங்க? இட்டுக்கு அடுத்த எழுத்து என்ன? அடுத்த என்ன இருக்கு? எத்தனை சொல்லி இருக்கு அதுல? ரெண்டு சுளியா மூணு சுளியா? மூணு மூணு சுளியின் பாருங்க. இங்க பாரு எப்படி எழுதுறாங்க பாருங்க மேம். ரெண்டு சுளி மூணு சுளி போட்டு ஒரு டாட் இன் மூணு சுளி இன். சிவா மூணு சுளி இன்ல ஒரு வேர்ட் ஒரு சொற்கள் சொல்லுங்க. ஒரு வார்த்தை. நண்டு. நல்ல சத்தமா சொல்லு. நண்டு. நண்டு வெரி குட். நண்டு. நண்டுக்கு மூணு சொல்லி இன் வரும். சூப்பர். ஆ கௌஷிக் வெரி குட். எழுதி காமிங்க சிவா. எழுதி காமிங்க. சிவா கேப்ப கழட்டுற மாதிரி இல்லல்ல. சூப்பர். கௌதம் ரிஷி வெரி குட். கௌதம் ரிஷி கொஞ்சம் சின்ன திருத்தம். இன்னொரு தடவை எழுதி ட்ரை பண்ணுங்க மேம். இங்க எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்டார்டிங்ல தொடங்கும் போது எப்படி இருக்கு பாரு அந்த எழுத்து. கவின் கவின் எழுதி காமிங்க. கவின் லக்ஷிதா எழுதி காமிமா. சூப்பர் லக்ஷிதா வெரி குட். லக்ஷிதா குட். கௌஷிக் குட். கவின் வெரி குட். ஆத்யா வெரி குட். சூப்பர். ஜெய் கிரேஷ் ரொம்ப அழகா எழுதி காமிக்கிறீங்க வெரி குட். லக்ஷிதா சரி நம்ம மெய் எழுத்துக்கள்ல இப்போ எத்தனை எழுத்துக்கள் படிச்சிருக்கோம்? எத்தனை எழுத்துக்கள் எழுதி பார்த்திருக்கோம்? ஆறு எழுத்துக்கள் இல்ல எழுதி தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். இப்ப படிப்போம் வார்த்தைகள் படிப்போம். இக்கு இக் கொக்கு. இக் இக்கு கொக்கு. இக்கு கொக்கு. ஆத்யா ஸ்ரீ இக்குல வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. கொக்கு இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. சக்கரம். சக்கரம் வெரி குட் ஆத்யா ஸ்ரீ. சூப்பர். இந்த எழுத்து பேர் என்ன? இங்கு. இங்கு தேங்காய். இங்கு தேங்காய். கௌதம் ரிஷி நான் கூப்பிடுறவங்க மட்டும் பதில் சொன்னா போதும், மத்தவங்களை கொஞ்சம் அன்மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. இங்குல வந்து வேற இன்னொரு வார்த்தை சொல்லுங்க கௌதம் ரிஷி. வெரி குட். நுங்கு. வெரி குட். இது என்ன எழுத்து? இச்சு. தச்சர். தச்சர்னா யாரு? மர வேலை எல்லாம் செய்யறவங்க. தச்சர் பண்றவங்க. தச்சர் கார்பெண்டர். ஜெய் கிரேஷ் இச்சுல வேற வார்த்தை சொல்லுங்கம்மா. எந்த எழுத்துன்னு கேளுங்க. இச்சு. இச்சு இச்சுல
இல்ல வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க ஜெயகிருஷ், ஸ்ட்ரக்சர் இல்லாத வேற வார்த்தை. இஞ்சில வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. இஞ்சி இல்லாத வேற ஒரு வார்த்தை. இஞ்சி இஞ்சின்ற எழுத்துல வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. கவின், கவின் சொல்லுமா வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓகே லக்ஷிதா, லக்ஷிதா இஞ்சின்ற எழுத்துல வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. இஞ்சி இல்லாத வேற ஒரு வார்த்தை. ஜி லட்சிதா, என்னமா பஞ்சு கிளியரா சொல்லுங்க. இஞ்சு, இஞ்சில வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. லட்சிதா 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 இஞ்சில வேற ஒரு வார்த்தை சொல்லுமா. நான் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா இஞ்சில வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க சிவா. நண்டு சத்தமா சொல்லு அம்பு இல் பால் இதெல்லாம் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு. இன்னைக்கு நம்ம அதுல மெய்யெழுத்துக்கள்ல ஆறு எழுத்துக்கள் எழுதி பார்த்திருக்கோம் இல்லையா. மெய்யெழுத்துக்கள்ல ஆறு எழுத்துக்கள் எழுதி பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல இன்னொரு ஆறு எழுத்துக்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா ஏற்கனவே நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. இப்ப ஒரு திருக்குறள் படிப்போமா? ஸ்லேட் எல்லாம் ஓரம் வச்சிருங்க. இன்னைக்கு ஆறு எழுத்துக்கள் கத்துக்கிட்டோம் போதும். ஸ்லேட் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு திருக்குறள் படிக்கலாம். போன வகுப்புல நம்ம படிச்சோம்ல அதே திருக்குறள் தான் நம்ம திருப்பி பார்க்க போறோம். போன வகுப்புல என்ன சொல்லி கொடுத்த மேம்? நன்றிக்கு கூடும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். மறுபடியும் சொல்றேன், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். லட்சிதா சொல்லுங்க இந்த திருக்குறளை. லட்சிதா சொல்லுமா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். என்றும் இடும்பை தரும். வெரி குட் ஜெயகிரீஷ், நேரம் உட்காருங்க. ஜெயகிரீஷ் சொல்லுங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை தரும். வெரி குட் கௌதம் ரிஷி சொல்லுங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். சொல்லு மேம் சொல்றாங்க சொல்லு. ட்ரை பண்ண
நல்லொழுக்கம் அஞ்சிக்கு தீ ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் என்றும் இடும்பை தரும் என்றும் இடும்பை தரும் இடும்பை தரும் தீ ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் என்றும் இடும்பை தரும் இடும்பை இடும்பை திருக்குறள் சொல்லுங்க. நன்றிக்கு வித்தாகும் நன்றி கொத்தம் நல்வழக்கம் நன்றி கொத்து நன்றிக்கு வித்தாகும் நன்றிக்கு வித்தாகும் நல்வழக்கம் ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் சூப்பர் கவின் ஒரு தடவை சொல்லுங்க கவின் 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 திருக்குறள் சொல்லுங்க. சரி ஓகே நம்ம இப்போ மேம் அந்த யூடியூப்ல மேம் விட்டு ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணா சரி ஓகே மேம் ஓகே மேம் ஃபைன். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாமா? செப்புல செப்புல ஓகே ஓகே உங்களோட செப்பு ஆட் எல்லாம் போட்டுக்கோங்க. பழக்கலவை பண்ண போறோம், ஃப்ரூட் சாலட், அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வாவ் சூப்பர் சிவா, ஒன் மொமெண்ட் சிவா, சூப்பர், வெரி குட். தேங்க் யூ மேம். ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. வாவ் வெரி குட் ஜெய் கிரேஷ். மேம் ஆத்யா பாருங்க. ஆத்யா சூப்பர், ஆத்யா வெரி குட். ஆத்யா உட்காருங்க. கவின் வெரி குட். கௌஷிக் செப் ஆட் பண்ணலையா? மறந்தாச்சு மேம். என்னெல்லாம் பழங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க? ஜெய்கிரேஷ், ஜெய்கிரேஷ் தயாரா பழக்கலவை? பழங்கள் எடுக்கல மேம், ஒன் மொமெண்ட். கட் பண்ணி வைக்கலையா ஜெய்கிரேஷ்? இப்பதான் கட் பண்ண போறோம். ஓ நீங்க மெசேஜ் பார்க்கலையா? சரி வேற யாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? அதுல என்னென்ன சொல்லுங்க. சிவா என்னெல்லாம் கட் பண்ண வேண்டாம் ஜெய்கிரேஷ், அம்மாவை கட் பண்ண சொல்லுங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டேன்.
இது எல்லாத்தையுமே அதுல கட் பண்ணி போட்டுருக்கேன் மேம். கவின், என்னென்ன பழங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதோட பெயர்கள் சொல்லுங்க. கவின் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா அதுக்குள்ள? கவின் சொல்லுங்க, என்னென்ன பழங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னென்ன பழங்கள்லாம் வச்சிருக்கீங்க கௌதம் ரிஷி? வேற என்ன பழங்கள்லாம் வச்சிருக்கீங்க? என்னென்ன பழங்கள் பேர் சொல்றேன்? ஆரஞ்சு பழம். நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இது என்ன பழம்? வெரி குட் ஜெய் கிரேஷ். இது என்ன பழம்? ஆப்பிள். ஆப்பிள் பழம், வெரி குட். அவன் என்ன கட் பண்ணா? இது என்ன பழம்? கொய்யா பழம். இது என்ன பழம் சொல்லு? கொய்யா. கொய்யா பழம், சூப்பர். இது என்ன பழம்? பழம். வாழைப்பழம். வாழைப்பழம், வெரி குட். இது என்ன பழம்? பைனாப்பிள். பப்பாளி பழம். பப்பாளி பழம், பப்பாளி பழம், வெரி குட். சோ உங்களோட ஃப்ரூட் சாலட்டை ரெடி பண்ணுங்க. என்னென்ன பழங்கள்லாம் கட் பண்ணி அம்மா வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு பவுல்ல தேன் இல்லைனா வெல்லம் ஏதாவது போட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. பாப்பா எந்த செப் ஃபாஸ்டா முதல்ல பண்றாங்கன்ட்டு. சிவா, அதுல என்ன கலக்குறீங்க பழக்கலவையில? தேன் கலக்குறீங்க, வெரி குட், வெரி குட். கௌதம் ரிஷி என்ன பண்றீங்க, என்ன கலக்குறீங்க? வாழைப்பழம் கட் பண்றேன். வாழைப்பழம் நான் கட் பண்றேன். அம்மா கட் பண்ண சொல்லுங்க. அவர் கட் பண்றாரா மேடம்? அவர் பண்ணு, அது பிளண்டான நைஃப் தான், அதனால அவர் கட் பண்றாரு. கவி என்ன கலக்குறீங்க? தேன் என்ன ஆட் பண்ணணுமா, என்ன சேர்க்கணும்? தேன், தேன், ஹனி. லக்ஷிதா, லக்ஷிதா கொஞ்சம் உங்க ஹேட்ட மேல என்ன பவுல் பிடிச்சுக்கோங்க, பவுல் பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணணும். கலந்து நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து முதல்ல
மாமி என்ன இப்போ நெக்ஸ்ட் டைம் மேடம் கிட்ட சொல்லு நீ ரெடி பண்ணிட்டா சொல்லு மேம் நான் ரெடி பண்ணிட்டேன் மேம் ஆ சூப்பர் ஆப்வியஸ்லி சாப்பிடுங்க எப்படி சொல்லணும் மேம் ரெடி மேம் இன்னும் கொஞ்சம் பாருங்க செப்பு தான் முதல்ல டேஸ்ட் பார்க்கணும் அதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் போது கௌதம் கலந்தது சாப்பிட்டு பாருங்க சிவா எஸ் மேம் சொல்லு வெரி குட் சிவா சாப்பிட்டு பாருங்க அம்மாவுக்கு ஊட்டி போன வகுப்புல ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா வீட்டு பாடம் மெய் எழுத்துக்கள் ஒரே ஒரு பேஜ் எழுத சொன்ன எனக்கு எழுதி அனுப்பல சிவா லக்ஷிதா அக்ஷதாரம் நாலு பேர் மட்டும்தான் அனுப்பியிருந்தீங்க எட்டாம் பக்கத்துல உள்ள மெய் எழுத்துக்கள் ஹோம்ஒர்க் நான் வாட்ஸ்அப்லயும் அனுப்பி வைக்கிறேன் ஆக்டிவிட்டி சூப்பரா இருந்ததுல லக்ஷிதா நன்றி.